மாதிரி கத்தை என்று சொன்னார். நீ ஒன்றுமே பேசலை, ஆனால் அவனை உன் பக்கம் இழுத்துருச்சு பத்தியா. அதைத்தான் பவுல் சொன்னான், நாங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவ வாசனையாக இருக்கு. நாங்கள் வாசனை, நமக்கு பேர் என்னவா? பேசுமா சொல்லுங்க. அந்த வாசனை பேசுமா? படுத்த கிளி வாசனை பேசுமா? பேசும். பேசாது? பேசும். நீங்கள் பெர்ஃப்யூம் அடிச்சிருக்கீங்கன்னா சில சொல்லுவாங்க, நான் பெர்ஃப்யூம் அடிச்சிருக்கேன், இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பெர்ஃப்யூம் எப்படி இருக்கு. நான் சொல்லுவேன், நீ சொல்லக்கூடாது, அது சொல்லணும். எது சொல்லணும்? சிலர் அடுத்த தெருவுக்கு வரும்போதே சொல்லுதே, இந்த டெட் பாடிக்கு போகிற போட்டு வந்திருக்கேன். சரி, ஏதோ ஒன்று பெர்ஃப்யூம் வந்து என்ன செய்யுது, போய் நின்ன உடனே பேசுது. ஒரே வண்டியை இது கொடுத்துட்டேன், எதுக்கு சர்வீஸ் கொடுத்துருந்தேன். அப்போ ஆஃபீஸ் காலவாசல் இருந்துச்சு, என்ன பண்ண அப்படியே யோசித்தேன். சரி, ஃபோனை போட்டு பசங்க வரைக்கு டக்குன்னு ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏறிடுவோண்டான்ட்டு கும்முன்னு ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டேன். கூடல ஏறி அப்படியே மெதுவாக தீக்கதிர் வழியாக காலவாசல் இறங்குறேன். பக்கத்தில் டக்குன்னு கையை பிடிச்சிட்டேன். சார், என்ன பெர்ஃப்யூம் சார் வாங்கினீங்க, போட்டிருக்கீங்க, அந்த பிராண்டு கொஞ்சம் சொல்ல முடியுமாண்ணா? அப்படியே வா, இயேசு நாமத்தினால நீ எங்கே இறங்கணும் இங்கே இறங்கு. இந்த பெர்ஃப்யூமை பற்றி உனக்கு நான் சொல்கிறேன். போன புறே கத்தை என்று சொன்னார், நீ ஒன்றுமே பேசலை, ஆனால் அவனை உன் பக்கம் இழுத்துருச்சு பற்றியா. அதைத்தான் பவுல் சொன்னான், நாங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவ வாசனையாக இருக்கு. ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்களுக்கு மரண வாசனையாக இருக்கிறோம். உங்களுக்கு பேரு வாசனை. வாசனை, இப்போ வாசனை தூரத்தில் இருந்தாலும் அப்படியே தூக்கும் பாருங்க, அப்படியே தூக்கும். இன்றைக்கி என்ன குழம்பு வச்சுருக்காங்கண்ணே, அந்த வாசனை தூக்கும். பிரியாணி வாசனை அப்படி மூடியை திறந்தவொடனே என்ன கை ஜாச்சிட்டு தூக்கும். சில நேரம் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம எதுக்கு நம்ம ஏழை எளியவர்களுக்கு வர வர சமைப்போம்ல, அது அப்படியே தூக்கும். ஆஃபீஸ்க்கில் போனோன்னு அப்போ குஸ்கா அப்படியே தூக்குது. இது பாருங்கள், அடுத்த நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கேன், செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, என்னை கூப்பிடுது, வா வா என்றழைக்கும் சத்தத்தை கேட்டாயான். இல்லை இல்லை, புரியுதானு சொல்கிறது உங்களுக்கு வாசனை சொல்லுங்கள். அப்போ நம்மெல்லாம் பேசுகிறதுலாம் ரெண்டாவது, நம்ம லைஃப்பில் இருக்கிற முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள், உயர்வுகள், ஆரோக்கியம் சொல்லுங்கள், ஆரோக்கியம். ராபாலா சாந்துனாமானா தியாங்கோ. அதான் ஆமியானவர் என்கிட்ட சொன்னார் ஒரு விஷயம், நீ வியாதியே இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நீ வாழ்ந்தினா, நீ தாண்டா யெகோவா ரஃபாவுக்கு நட்சத்திரம். உன்னை பார்க்குறவ யெகோவா ரஃபாட்ட வருவான், அப்படியே யெகோவா ரஃபாட்ட வருவான் பாருங்க. நீ எப்பவுமே உன் வாழ்க்கையில் உன் முகத்தை பார்க்குறப்பே ஒரு சமாதானம் தெரியுது, உன் வாழ்க்கையே ஒரு சமாதானமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உன்னை பார்க்குறப்பெல்லாம் நீ சந்தோஷமாக இருக்கினா, நீ தான் யெகோவா ஷாலோமுக்கு நட்சத்திரம். உன்னை பார்க்குறவன் சார் சார் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் சார், கொஞ்சம் சொன்னேன்ல சார், நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எதாவது சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இல்லை இல்லை நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், அதான் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி. சார், அந்த சந்தோஷம் யெகோவா ஷாலோம்ட்ட இழுத்துட்டு போற நட்சத்திரம், நீ நட்சத்திரம். நீ தைரியமா தேவ சமூகத்துக்கு வந்து தேவனுடைய நீதியில அவர் கிட்டக்க போய் விரும்பினதெல்லாம் அவர் நீதியிலே வாங்கி 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 நீ பழகிறத உன்னை பார்க்குறப்ப இந்த மனுஷன் மட்டும் எது கேட்டாலும் கிடைச்சிருது. ஆமாம் சொல்றேன், என் நீதி இல்லை, தேவ நீதி தேவ நீதின்றான், அதனால தான் வாழ்க்கையில் கிடைக்குது அப்படின்னு. உங்கள் வாழ்க்கையில் நீ வாங்குறதெல்லாம் வாங்கிக்கிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா, தேவ நீதியிலே தைரியமாக போய் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேவ சமூகத்தில் வாங்கினீங்கன்னா, நீங்கள் தான் யெகோவா சிட்கேனுக்கு நட்சத்திரம். உங்கள் வாழ்க்கையை பார்க்குறவன் தேவ நீதினா என்னன்னு அவனுக்கு தெரியும். உங்கள் சமாதானத்தை பார்க்குறவன் தேவ சமாதானம்னா என்னன்னு தெரியும். உங்கள் ஆரோக்கியத்தை பார்க்குறவன் நீங்கள் தான் சார் ஸ்டாரு சொல்லுங்கள். நீங்கள் யாரு சொல்லுங்கள்? நான் ஸ்டாரு, நான் ஸ்டாரு. ஆமே, நான் ஸ்டாரு.